வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ரெக்கர்ஷன் முறையில் எப்படி ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ரெக்கர்ஷன் பண்ணுற ஒரு அறிமுக வீடியோ ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்குறது நல்லா புரியும். அதோடு சேர்ந்து இதுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு ப்ரீ ரெக்விசிட், மெத்தட் காலிங்னா என்னங்கிறது தெரியணும். ஸ்டாக் ஃப்ளோ இல்லை ஸ்டாக்கோட ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியணும். இது புரிஞ்சிருந்தால் தான் ரெக்கர்ஷனுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நான் ஸ்டாக்கோட ஃப்ளோ எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு ரோபோ இருக்குது. அந்த ரோபோவை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போ, மார்க்கெட்டுக்கு போய் கடையில் இருக்கிற ஒரு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் நான் ரோபோவுக்கு கொடுத்துருக்கிற வேலை. இப்போ ரோபோ என்ன பண்ணுன்னா, முதல்ல கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகும். இப்போ ரோபோ ஆன் பண்ணியாச்சு. ரோபோ ஆன் பண்ணிட்டோம். மெயின் மெத்தட் கோ டு மார்க்கெட்டுங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ வாட் இஸ் கோ டு மெத்தட், கோ டு மார்க்கெட் மெத்தட் அப்படின்னு ரோபோ என்கிட்ட கேட்கும். ஓ, கோ டு மார்க்கெட்டுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டேன், அங்கே போய் கடையை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கடையை கண்டுபிடிக்கிறதுனா என்னது, ஃபைன் ஷாப்னா என்னது அப்படின்னு கேட்கும். அதோட டெஃபினிஷனை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஃபைன் ஷாப் அதுக்குள்ளே போயாச்சு. அங்கே போய் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிடு, வாங்கிடு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதோட டெஃபினிஷனை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இதோட ஃப்ளோ வந்து ஸ்டாக்கில் எப்படி இருக்கும், ஸ்டாக் ஃப்ரேமில் இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல மெயின் மெத்தட் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ண மெத்தட் என்ன, கோ டு மார்க்கெட் மெத்தட். ரெண்டாவது அதானே, அந்த மெத்தட் ரெண்டாவது இருக்கும். அதுக்கடுத்த மெத்தட் ஃபைன் ஷாப் அப்படிங்கிற மெத்தட், அது மூணாவது இருக்கும். அதுக்கடுத்த மெத்தட் பர்ச்சேஸுங்கிறது. அப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சால் தான் ஃபைன் ஷாப் முடியும். ஃபைன் ஷாப் முடிஞ்சால் தான் கோ டு மார்க்கெட் முடியும். கோ டு மார்க்கெட் முடிஞ்சால் தான் மெயின் முடியும். இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஃப்ளோ. இந்த ஃப்ளோ நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஃபைன் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது ரெக்கர்ஷனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறேன். நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஃபோர் ஃபேக்டோரியல் எப்படி பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு நான் வந்து ஃபைன் ஃபேக்ட் 1 அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதில் 4 அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். இப்போ அந்த வேல்யூ 1 இருந்ததுன்னா நமக்கு தெரியும், 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 1 தான். அது 1 இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் என் இன்டு ஃபைன் ஃபேக்ட் 2 ஆஃப் என் மைனஸ் 1. இப்போ என்னோட வேல்யூ 4ங்கிறது நமக்கு தெரியும். 4 இன்டு ஃபைன் ஃபேக்டோரியல் 2 ஆஃப் என் மைனஸ் 1. 4 மைனஸ் 1 3. அப்போ ஃபைன் ஃபேக்ட் 2 ஆஃப் 3க்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல 3ங்கிற வேல்யூ இருக்குது ஃபைன் ஃபேக்ட் 2 அப்படிங்கிற மெத்தடில். இப்போ திரும்ப இது 1 இருந்ததுன்னா, இந்த என்னோட வேல்யூ 1 இருந்தால் ரிட்டர்ன் 1. அப்படி இல்லைனா ஃபைன் ஃபேக்ட் 3 ஆஃப் என் மைனஸ் 1. இப்போ கரண்ட்டாக இருக்கிற என்னோட வேல்யூ 3, அந்த 3 அதுலேருந்து n மைனஸ் 1 2 ஆயிரும். இப்போ ஃபைன் ஃபேக்ட் 3 ஆஃப் 2க்கு வந்து ஃபைன் ஃபேக்ட் 3 ஆஃப் 2 அப்படிங்கிறதுக்கு ப்ரோக்ராம் வந்துடும். அதுதான் மூணாவது மெத்தட். இங்கே என்னோட வேல்யூ 2, இந்த இடத்துல 2 வந்து இங்கே பாஸ் ஆகுது. இங்கே என்னோட வேல்யூ 2, அது 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1. அதுவும் இல்லைனா ஃபைன் ஃபேக்ட் 4 ஆஃப் n மைனஸ் 1. இப்போ கடைசியாக நமக்கு கிடச்சிருக்கிற என்னோட வேல்யூ 2, அந்த n மைனஸ் 1 1. இப்போ ஃபைன் ஃபேக்ட் 4 ஆஃப் 1 அப்படிங்கிறதோட வரேன். இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ 1, அதனால் இந்த மெத்தட் 1 ரிட்டர்ன் பண்ணும். அது 1 ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு 1ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஏற்கனவே என்னோட வேல்யூ 2, அப்போது 2 இன்ட்டு 1 அதை இந்த ஃபைன் ஃபேக்டர் 3 அப்படிங்கிற மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். 2 இன்ட்டு 1 2, அது எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும், இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல என்னோட வேல்யூ 3, அப்போ 3 இன்ட்டு 2 6, அந்த 6ங்கிறது எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். இதுதானே அந்த மெத்தடை கால் பண்ணுற இடம், அதனால் இங்கே ரிட்டர்ன் ஆகும். இங்கே 4 இன்ட்டு 6 24, அப்போது எனக்கு 24ங்கிறது இந்த இடத்துலேருந்து ஃபைன் ஃபேக்ட் 1ங்கிறதுல 4 ஃபேக்டோரியலுங்கிறதுக்கு 24 அப்படிங்கிற ரிசல்ட்டு எனக்கு கிடச்சிரும். அப்போ இதில் எப்படி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி ஸ்டாக்கில் முதல்ல ஃபைன் ஃபேக்டோரியல் 1 வந்து உட்காந்துருக்கு. அது ஃபைன் ஃபேக்டோரியல் 2வை கால் பண்ணுது. அது ஃபைன் ஃபேக்டோரியல் 3-ஐ கால் பண்ணுது. அது ஃபைன் ஃபேக்டோரியல் 4-ஐ கால் பண்ணுது. அதோட எனக்கு ப்ரோக்ராம் முடியுது. இதுக்கு மேலே நான் 5 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருந்தேன்னா அதே மாதிரி ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல ஃபைன் ஃபேக்டோரியல் ஃபோர் முடியும். அப்புறமா ஃபைன் ஃபேக்டோரியல் 3 முடியும். அப்புறமா ஃபைன் ஃபேக்டோரியல் 2 முடியும். அப்புறமா ஃபைன் ஃபேக்டோரியல் 1 அப்படிங்கிறது முடியும். இதுதான் வந்து ஸ்டாக்கோட ஃப்ளோ. அப்போது இந்த ஃப்ளோவை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ரிகர்ஷன் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 4 இதில் வந்து 4 மெத்தட் எழுதியிருக்கோம். இந்த 4 மெத்தட்லேயும் ஒரே வேலையை தான் திரும்ப செஞ்சுருக்கோம். என்னோடய வேல்யூ 1ன்னு பார்க்குறோம், அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். எல்ஸ் ரிட்டர்ன் என் இன்ட்டு ஃபைன் ஃபேக்டோரியல், அது 2 or 3 போட்டு என் மைனஸ் 1 அப்படிங்கிறத நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். அப்போது இதே விஷயத்தை திரும்ப செய்கிறதுனால நான் எதுக்காக திரும்ப இதே ஃப்ளோவை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியில் தான், அப்போ நான் திரும்ப இதே மெத்தடை
இங்கே எழுதியிருக்கிற மெத்தடையே ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு இந்த 4, 5 அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டு ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபைன் ஃபேக்டோரியல்னே திரும்பவும் கொடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃப்ளோ எனக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ரிகர்ஷனில் ஒவ்வொரு மெத்தட் முடிய முடிய அது ஆட்டோமேட்டிக்காக மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிக்கிட்டே வரும். இதை நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருக்கோம். அப்போ இதோட ரிசல்ட்டுக்கு வந்த உடனே இது முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா இதுக்கு போகும், இது முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா இதுக்கு போகும், இது முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் இதுக்கு போகும், இது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இதுக்கு போகும். ரிகர்ஷனாலே திரும்ப திரும்ப செய்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். அதை வச்சு நம்ம ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சே நம்ம இந்த மொத்த ப்ரோக்ராமையும் நம்ம பண்ணிடலாம். இதுதான் ரிகர்ஷன் அப்படிங்கிறது. அப்போ ரிகர்ஷனில் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சால் ரிகர்ஷன் ப்ரோக்ராம் எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் அடுத்த வீடியோவில் ரிகர்ஷனுக்கும் ஹைட்ரேஷனுக்கும் இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.